மொழிபெயர்ப்பு படைப்பிலக்கியம் என இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் பிறந்த நாள் இன்று. அவரை பற்றிய அரிய தகவல் முத்துக்களோடு வாழ்த்துகிறது நியூஸ் ஜே தொலைக்காட்சி. பல்கலைக்கழக பாடங்களுக்கும் படைப்பு உலகத்திற்கும் பாலமாக திகழ்ந்தவர் சிற்பி பாலசுப்ரமணியம். உள்ளாட்சி தந்த பூந்தமிழ் தென்றல் இவர். மா போசி உள்ளிட்ட சொல் வீரங்கிகள் உருவாக்கிய சூடர் இவர். பாரதி பாரதிதாசன் கவிதை பரம்பரையில் நறுந்தமிழ் கவிதைகளின் நட்சத்திரமாய் ஜொலிப்பவர் சிற்பி பாலசுப்ரமணியம். வானம்பாடி இயக்கத்தின் உந்து விசை இவர். தமிழ் முனைவர் பட்டம் பெற்றுள்ள இவருக்கு ஆங்கிலம் மலையாளம் ரஷ்ய மொழிகள் உள்ளங்கை நெல்லிக்கனிகள். பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிக் கொண்டே படைப்புகளை செய்தவர். இவரது முதல் கவிதை தொகுப்பான நிலவுப்பூ நிலமுள்ள வரையில் புகழ்பெறும் படைப்பு. விரிவுரையாளர் துறை தலைவர் இதழ்களின் ஆசிரியர் கவிஞர் சொற்பொழிவாளர் என பல பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர் சிற்பி. மொழிபெயர்ப்புக்கு ஒரு முறையும் தனது படைப்புக்கு ஒரு முறையும் என இரண்டு சாகித்ய அகாடமி உயர் விருதுகளை பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இவர் படைத்த சிரித்த முத்துக்கள், சர்ப்ப யாகம், சூரிய நிழல், இறகு, மௌன மயக்கங்கள், ஒரு கிராமத்து நதி உள்ளிட்ட கவிதை நூல்களும், சிற்பி தரும் ஆத்திச்சூடி, வண்ணப்பூக்கள் உள்ளிட்ட சிறுவர் நூல்களும், மலையாள கவிதை மின்னல் கீற்று, மகாகவி உள்ளிட்ட உரைநடை நூல்கள் குறிப்பிடத்தக்க குமுதங்களாகும். ராமானுஜர் வரலாறு, நம்மாழ்வார், சேப்பா நரசிம்மலு நாயுடு உள்ளிட்ட வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சச்சிதானந்தன் கவிதைகள், உஜ்ஜயினி, கே ஜி சங்கரப்பிள்ளை கவிதைகள் உள்ளிட்ட மொழிபெயர்ப்பு நூல்கள், அக்னி சாட்சி, வாரணாசி உள்ளிட்ட புதினங்களும் தமிழ் இலக்கியத்துக்கு வளம் சேர்த்த வார்ப்புகளாகும். ஆங்கிலம் கன்னடம் இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் இவரது கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றத்தின் தலைவராகவும் ஞால தமிழ் பண்பாட்டு மன்ற தலைவராகவும் செயலாற்றிய சிற்பி பாலசுப்ரமணியம் இன்று தனது 85வது வயதை நிறைவு செய்கிறார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக விவேக் பாரதி. தமிழ் புதுக்கவிதையினுடைய இயக்கத்தில் ஒரு புதிய அலையாக தோன்றிய வானம்பாடி இயக்கத்தில் முன்னோடியாக இருந்து கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் இலக்கிய உலகில் கவிதை துறையில் என்னுடைய பணிகளை நான் ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். அதேபோல கல்லூரி ஆசிரியனாக நீண்ட பல ஆண்டுகள் பணி செய்த அனுபவமும் எனக்கு உண்டு. இன்று 85 நிறைவு செய்கின்ற இந்த நாளில் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் முன்னால் நான் தோன்றுகின்றேன்.